சங் கஞ்சில் சிறுகதை தொகுப்பு குறித்து கவிஞர் சாம்ராஜ் அவர்களின் விமர்சனக் கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு பென்குயின் பறவைகள். புலம்பெயர் எழுத்துக்களை குறித்த ஒரு சிறிய வரையறையுடன் துவங்கலாம். புலம்பெயர்ந்த ஈழ எழுத்துக்கள் ஒரு வகைமை. தமிழ்நாட்டிலிருந்து பொருளாதார காரணங்களுக்காக, வேலி நிமித்தம் போன்றவற்றிற்காக புலம்பெயர்தல் தொடர்ந்து நடக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு வெளியே புலம்பெயர்ந்த ஈழ எழுத்தாளர்கள் அல்லாது கணிசமாய் தமிழ் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வாழும் நிலப்பரப்பு என மலேசியா சிங்கப்பூரை சொல்லலாம். இதில் மலேசியாவில் புலம்பெயர்ந்த எழுத்துக்கள் மிக குறைவு. ஏறக்குறைய அங்கே எழுதும் தமிழ் எழுத்தாளர்கள் தலைமுறை தலைமுறையாக அங்கேயே பிறந்து வளர்பவர்கள். அவர்களின் ஓர்மையில் மாத்திரம் தமிழ்நாடு அவர்களின் தாய் நிலம். சிங்கப்பூரில் மூன்று தலைமுறைகளாக இருக்கின்ற தமிழர்களில் எழுதுகின்றவர்களும் இருக்கிறார்கள். உலகமெங்கும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் பணி நிமித்தம் பல்வேறு நாடுகளுக்கு போனாலும் ஒரு திரட்சியான அல்லது கணிசமான புலம்பெயர் எழுத்தாளர்கள் சிங்கப்பூரில்தான் அதிகம். புலம்பெயர் எழுத்துக்களை தொகுத்தால் சிங்கப்பூர் வகைமை என்பதை போல் வேறு எந்த நாட்டிலும் தொகுக்க முடியாது. தமிழ்நாட்டில் கல்லூரி வரை முடித்து பின்பு பணிக்காக சிங்கப்பூர் சென்றவர்கள், அவர்களின் வேர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அவர்கள் எழுத துவங்கும் பொழுது ஓர்மையில் தமிழ்நாடும் வாழ்வு சிங்கப்பூருமாக இருக்கிறது. பெரும்பாலும் சிங்கப்பூரே அவர்களின் கதைக்களமாகவும் இருக்கின்றது. எழுத்தாளர் அழகுநிலா இந்த வரையறைக்கு பொருந்தக்கூடியவர். அவருடைய இந்த சங் கஞ்சில் தொகுப்பில் மொத்தம் 8 கதைகள் உள்ளன. ஒவ்வொரு கதையாக பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தொகுப்பின் முதல் கதை கீலா. கீலா சிங்கப்பூர் வரலாறும் சிங்கப்பூர் நிலப்பரப்பும் இணைந்து பயணிக்கும் கதை. இது ஒரு சிறந்த கதையாக ஆகியிருக்க வேண்டிய ஒன்று. எந்த இடத்தில் கீலா சிறந்த கதையாக ஆவதற்கான வாய்ப்பை தவற விடுகிறது என்றால், சந்தியா கடைசியாக அந்த மூதாட்டியை பார்க்கும் பொழுது அது லீமிங் தான் என்று உறுதியாக சொல்லியிருந்தால் அந்த புகைப்படம் சந்தியாவிற்கு உருவாக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி தலைமுறைகள் தாண்டி தொடரக்கூடியது. ஆனால் தொண்டோழியத்திற்கு பதிவு செய்வதன் வழி அந்த குற்ற உணர்ச்சி குறைக்கப்படுகிறது. அந்த புகைப்படம் லீமிங்கின் இல்லை என உறுதியாக சொல்வதன் வழியாக குற்ற உணர்ச்சி மேலும் குறைக்கப்படுகிறது. கீலா கதையின் மையம் என்பதே கனல் போன்ற ஒரு வெறுப்பு மற்றவர்களின் வாழ்க்கையை என்னவெல்லாம் செய்து விடுகிறது என்பதே. வாழ்நாள் முழுக்க சந்தியாவின் அம்மா குற்ற உணர்ச்சியுடனே வாழ்ந்தாள். அந்த குற்ற உணர்ச்சி கடைசியில் ஏதோ ஒரு வகையில் சமன்படுத்தப்படுகிறது. மனிதர்களால் மனிதர்களுக்கு நிகழ்த்தப்படும் வன்முறைகளை கலையில் நாம் சமப்படுத்த வேண்டியதில்லை. அதற்கு தீர்வு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு கழுமாடனைப் போல் அதனை அப்படியே விட்டுவிடலாம். அதன் உக்கிரம் மிக அதிகம். டைரியில் சந்தியா அம்மாவின் கதைகளை படிப்பது போன்றவை பழைய உத்திகள். இதை நேரடியாகவே அவள் அம்மா சொல்லியிருக்கலாம். அம்மாவின் தேடுதலின் தொடர்ச்சியாக சந்தியாவும் லீமிங்கை தேடியிருக்கலாம். கலையில் மறைபொருளாய் ஒன்றை விட்டுவிடுவது மிக வசீகரமானது. தனது தேடுதலின் முடிவில் ஒருவேளை லீமிங்கின் வாழ்நாள் முழுக்க அந்த பைத்தியக்கார விடுதியில்தான் வாழ்ந்தாள் என்பதை சந்தியாவும் வாசகர்களும் அறியும் போது அது உருவாக்கும் முக்கிரம் வேறு. இந்த தொகுப்பின் ஆகச்சிறந்த கதையாகக்கூடிய எல்லா சாத்தியங்களையும் கொண்டதாயிருந்தது கீலா. இரண்டாவது கதை அக்ரோன். அக்ரோன் கதையிலும் இதே சிக்கலே தொடர்கிறது. உயரத்தில் வர்ணம் அடிப்பவர்களின் வேலையும் அதில் உள்ள ஆபத்தையும்
அதன் வாயிலாக ஏற்படும் உளவியல் சிக்கல்களையும் பேசுகிறது. இந்த கதையை கதை ஆசிரியர் வெளியிலிருந்து சொல்கிறார். எனக்கு அந்த டார்மெட்ரியில் வாழ்பவனின் குரலிலிருந்து இந்த கதை வேண்டும். இந்த கதையின் அடிநாதமே பொருளாதாரத்திற்காக எங்கிருந்தோ பிடுங்கி வீசப்பட்டு அன்றாடம் உயிரை பணயம் வைக்கும் வேலையில் ஈடுபட்டு வாழ்பவர்களை குறித்தான கதை. இந்த கதையை சிங்கப்பூர் ஃப்ளையரில் தொடங்கி சிங்கப்பூர் ஃப்ளையரிலேயே முடித்திருந்தால் என்ன வாசிப்பு அனுபவத்தை உருவாக்கியிருக்கும்? தமிழுக்கு ஒரு உக்கிரமான கதை கிடைத்திருக்கும். இந்த கதையின் முடிவு மிக அவசரமாக தெரிகிறது. சிங்கப்பூர் ஃப்ளையரை மிக நிதானமாக சொல்லியிருக்கலாம். பெயின் டப்பாக்கள் கவிழ வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கப்பூர் ஃப்ளையரிலேயே இந்த கதையை முடித்திருந்தால் மிகச்சிறந்த குறியீட்டு கதை. வேலை பார்ப்பவர்களின் வாழ்வனுபவங்கள் இன்னும் கூடுதல் நுட்பங்களோடு பதிவு செய்யப்பட்டிருந்தால் இது மிகச்சிறந்த கதையாக திரண்டு வந்திருக்கும். மூன்றாவது கதை, வெள்ளெலிகள். இந்த கதை மிக இயல்பாக துவங்குகிறது. வீடு, வாடகை வீடு, அதிலுள்ள சிக்கல்கள், ஒரு குழந்தை இயல்பாக விளையாடுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் பரப்பு, பின்பு அவர்களின் சொந்த வீடு, இழந்ததையெல்லாம் அங்கு மீட்க முயலும் ஆகாஷ், இப்படி இயல்பாக துவங்குகிறது. இந்த கதையிலும் கதையாசிரியர் எதிர் வீட்டிலிருந்தே கதை சொல்கிறார். கருத்தங்காத மாலதி அவர்கள் வீட்டில் தற்காலிகமாக தங்குகிறாள். அந்த மாலதி அந்த வெள்ளெலியை கொல்வாளா அல்லது விடுதலை செய்வாளா? விடுதலை செய்வதே இந்த கதைக்கு மிகவும் நியாயத்தை தருகிறது. வெள்ளெலி தூக்கில் தொங்கும் காட்சி வசீகரிக்கக்கூடியதுதான். காட்சிகளுக்கு நாம் மயங்க வேண்டியதில்லை. கலையாக அது உக்கிரமாக நிகழ வேண்டும். கொள்வதை விட விடுதலை மாலதியை இன்னும் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரு கதை என்பது வீணை தந்தியில் கம்பிச்சுரம் போல வெகு நேரம் அது நம் நெஞ்சுக்குள் அதிர்வலைகளை நிகழ்த்த வேண்டும். நான்காவது கதை, பொங்கல். சிங்கப்பூரில் எல்லோருமே இதுபோன்ற கதைகளை எழுதி பார்த்து முயற்சித்திருப்பார்கள். இதுபோன்ற கருக்களிலிருந்து சற்றே விலகியிரும் பிள்ளாய் என விலகியிருப்பது நல்லது. இதை எழுதுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அழகுநிலா எழுத வேண்டியது வேறு. ஐந்தாவது கதை, சங்கஞ்சில். சங்கஞ்சில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. அந்த வீடியோவை யார்தான் பார்த்தார்கள்? லட்சுமிக்கும் ரத்னாவிற்கும் ஒரு அழுத்தமான உறவு இருக்கிறது. அந்த வீடியோவிற்கும் இந்த உறவிற்கும் உள்ள தொடர்பு எதுவும் பூடகமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதற்கான தெளிவான எந்த சான்றுகளும் இல்லை. இந்த கதைக்கு இரண்டு மூன்று மையங்கள் இருக்கின்றன. ஒரு சிறுகதைக்கு ஒரே ஒரு மையம் இருப்பது நல்லது. இரண்டு மூன்று மையங்கள் என் வாசிப்பு அனுபவத்தை சிதறடிக்கிறது. அடுத்த கதை, வெண்ணிற இறைச்சல். எனக்கு இப்படி ஒரு அவதானிப்பு உண்டு. ஜெயமோகனின் தீவிர வாசகர்களும் எழுதுபவர்களும் தாங்களும் புராணிக கதையாடல்களை எழுதி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாய் கருதுகிறார்களோ என. அப்படி எழுதுவதில் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன வகையான மறுவாசிப்பு, என்ன வகையான புதிய கண்டுபிடிப்புகளை அது முன் வைக்கிறது என்பதை பொறுத்தே அதற்கான நியாயம் வலுக்கிறது. இந்த கதையில் அப்படியான நியாயம் உண்டா என கதையாசிரியர் அவருக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக்கொள்ள வேண்டும். ஏழாவது கதை, விளக்கு. விளக்கு நுட்பமானதொரு பிரச்சனையை பேசுகிறது. ஒரு அசலான சிங்கப்பூர் சிக்கல். சீக்கிரமாக பூ பெய்தல் இயல்பென்று கருதும் ஒரு கலாச்சாரத்திற்கும், நிதானமாய் பூ பெய்துதல் இயல்பு என்று கருதும் ஒரு கலாச்சாரத்திற்கும் இடையே ஒரு 15 வயது பெண் சிக்கிக் கொள்கிறாள். அசலான நுட்பமான சிக்கல். இதை இன்னும் காத்திரமாக எழுத்தின் வழி முகம் கொண்டிருக்க வேண்டும். அந்த மையத்தை நோக்கி மொத்த கதையும் நிகழ்ந்திருக்க வேண்டும். லாவண்யாவின் மனதிலிருந்து இந்த கதையை எழுதியிருக்க வேண்டும். ஒரு நுட்பமான சிக்கல் அதன் மேற்பரப்பிலிருந்து கையாளப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பின் இறுதி கதை, முள்முடி. இதுவும் பொங்கல் வகைமையைச் சேர்ந்த கதை.
மறுபடியும் சொல்கிறேன், இதை எழுதுவதற்கு அழகுநிலா வேண்டியதில்லை. முடிவாக, கதைகளில் அழகுநிலா இன்னும் ஆழமாகச் சொல்லலாம். வாழ்வின் நுட்பங்கள் இன்னும் கூடுதலாக இந்த கதைகளுக்கு தேவையிருக்கிறது. இன்னும் உக்கிரம் கொள்ள வேண்டியிருக்கிறது. எதிர்வீட்டிலிருந்து கதை சொல்ல வேண்டியதில்லை. கதைகளில் அழகுநிலா அவசரப்படுகிறார். ஒன்றை வாசகனான எனக்கு கடத்த வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. உண்மையாகவே சிங்கப்பூர் வாழ்வு மிகச் சிக்கலானது. அந்த சிக்கல்களை இந்த சிறுகதை தொகுப்பு அண்மிக்க முயல்கிறதா என்பதே கேள்வி. ஒரு நுட்பமான வாசகன் புதிய வாழ்விற்கும் புதிய சிக்கல்களுக்கும் சொல்லப்படாத நுட்பங்களுக்கும் வேண்டியே காத்திருக்கிறான். சிறந்த சிறுகதையாக வேண்டிய பலவற்றை எதிர்வீட்டு கதை சொல்லலின் காரணமாகவே அழகுநிலா இழக்கிறார். பெண்குவின் பறவைகள் போல சிறகுகள் இருந்தும் பறக்க இயலாதவைகளாக அவை மாறிவிடுகின்றன. அழகுநிலா இன்னும் ஆழத்திற்கு போக வேண்டும். அசலானவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றுடன் உரையாட வேண்டும். அழகுநிலா கண்டுபிடிப்பார் என்றே நம்புகிறேன். அதற்கு என் வாழ்த்துக்கள்.